காசேதான் கடவுளடா, இந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்றுனைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்றுனைக்குது மனமே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. காசேதான் கடவுளடா, இந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. அன்னைக்கே வந்த பாட்டு, இன்னைக்கு வந்த பாட்டு, பழைய பாட்டு வந்துட்டு. ஏன்னா அந்த காசுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்கு. இந்த பாட்டுக்கும் இன்னைக்கு தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? காசே தான் கடவுளாக சொல்லிக்கலாம். காசு பணம் துட்டு, காசு பணம் துட்டு. இது என்ன தலைப்பு தெரியுமா? ஏடிஎம் கார்டை எங்கு வைத்தால் பணம் சேரும். தலைப்பு வச்சிட்டீங்களா? ஏடிஎம் கார்டை எங்கு வைத்தால் பணம் சேரும். ரொம்ப காலம் அந்த பணம் பத்திரப்படுத்த பல மித்தர்கள் வச்சுருப்பான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி பணம் வைப்பான் சொல்லுவாங்க, பருப்பு பணம் வைப்பாங்க, தெரியாதத்தில் வச்சுருப்பாங்க. அது சொன்னதே தெரியும். அதுக்கு போல புதையல் மாதிரி வச்சுருந்தாங்க பத்திரப்படுத்தணுங்கிறதுக்காக. நிறைய மித்தர் இருக்கு. இப்போ வந்து பூரா ஏடிஎம், பூரா வந்து நவீன காலம். எல்லா பார்த்தாலும் ஏடிஎம், கூகுளில் பணம் வாங்குறது, பணம் எடுக்கிறது, காலங்கள் மாறிட்டு நவீன காலம் ஆயிடுச்சுட்டு. அப்போ இந்த ஏடிஎம் கார்டை எங்கு வைத்தால் பணம் சேரும், சின்ன எபிசோடு தான், ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணம் சேரும், பார்த்துக்கிடுங்க. பொதுவாக பர்ஸு, ஏடிஎம் கார்டெலாம் நிறைய பர்ஸுக்குள்ளே வைக்கிறோம். இந்த பர்ஸு கூட பார்த்தீங்கன்னா தோல் பர்ஸு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தோல் பர்ஸில் பணம் வைத்தால் பணம் தங்காதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மையுன்னு பயன்படுத்துகிறாங்க தெரியும் பார்த்துருந்துட்டு. இந்த சப்சிடி பணம் மறந்துடாமல் சப்சிடி பண்ணி கொடுத்துருங்க. வெள்ளைக்கை நம்பி கொடுத்துருங்க. ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. பேர் பார்ப்பாங்க, 60 லைக் போடாமல் போடுவாங்க. லைக் போட்டு விட்டுருங்க, ஒரு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க, ஸ்டேட்டஸ் வச்சு கொடுத்துருங்க. ஏடிஎம் கார்டை எங்கு வைத்தால் பணம் சேரும், போயிடுமா? அப்போ ஏடிஎம் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட், வேறு தேவை இருக்குது. எங்கே போனாலும் என்ன சொல்கிறான், கிளம்பிட்டியான முத்தியெல்லாம் பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்போம். ஏடிஎம் கார்டு கொண்டு போகிறேன்னு கேட்டோம். யாருமே பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், சொந்தக்காராக இருக்கட்டும், தம்பி ஏடிஎம் கார்டு மறந்துடாதப்பா அப்படிப்போம். அந்த நம்பர் பின்னாடி எழுதி வைக்காதப்பா, ரெண்டு பேர் எழுதி வைப்பாங்க, எழுதி வச்சு மாட்டிக்கலாம். அதை ஏன் வச்சுக்கணும்? சில பேர் எளிமையாக வச்சுருப்பாங்க, அதோட ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணால் வச்சுக்கணும்னா. சில பேர் என்ன பண்ணால், அந்த ஏடிஎம் கார்டு வந்து பர்ஸுக்குள்ளே வச்சு பேண்ட் பின் பாக்கெட் வைக்கிறாங்க. அது வைக்கக்கூடாது. பேண்ட்டுடைய பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. குறிச்சிட்டிங்களா? வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா பணம் சேராது. பொதுவாக இடுப்புக்கு கீழே வந்து தங்கம் அணியக்கூடாதுன்னு சொல்கிறோம், தங்க மகாலட்சுமி. அதே கான்செப்ட் தான் பணம். பணம் தான் ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு அவ்வளோ பணம் இருக்கு இல்லையா, சொல்லணும்னு வருது பார்த்தீங்களா, பாருங்கள். அப்போ ஏடிஎம் கார்டை வந்து பேண்ட் பாக்கெட்டில் பின்பக்கம் வைக்கக்கூடாது. கேட்பீங்க, அடுத்து முன்பக்கம் வைக்கலாமா சார்? முன்பக்கம் வைக்கக்கூடாது, இடுப்பு கீழே வைக்கக்கூடாது. இப்போ கான்செப்ட் தெரியும், புரிஞ்சிட்டிங்களா? வைக்கக்கூடாது. அப்புறம் ஏன் சார் வைக்கலாம்? ஃப்ரண்ட்டில் வைக்கலாமா, சட்டையில்? அதுவும் வைக்கக்கூடாது. இப்போ ஓரளவு வந்துட்டு எங்கே வைக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பர்ஸுக்குள்ளே வைக்கலாம், இல்லை அதுக்குள்ளே உரிய கவரில் வைக்கலாம். இப்போ ஏடிஎம் கார்டு கவரே வந்துட்டு வைக்கலாம் வந்துட்டு. அதை பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கான செல்லும் பாருங்கள், ஜோதிட கருகருப்பையா. சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம், காசியோட கால்மிஷன் புண்ணியம் கொண்டுவருது. அவருடைய ஊருக்கே சனி மூலையில் மட்டப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில், மட்டப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில் விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது, விசாலாட்சி சித்தா வருமையம் இருக்குது. நேரம் வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கடந்திருக்கு பிள்ளையார் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காரு. அம்மா பேர் வச்சுருப்பா, 5 வருஷமாச்சு. வாய்ப்பு இருந்தால் வரலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம், ஜோசியம் பார்த்துக்கலாம். திருப்புவனம் ஆத்துப்பால் ஏரியா, மட்டப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில் பார்க்கலாம். என் பையனை பார்க்குறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கை மடத்தில் பார்க்கலாம். ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவர், பிஎஸ்எம்எஸ் முடித்தவர், பொது மருத்துவம் பார்த்துக்கலாம். ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலாக பார்த்துக்கலாம், ஸ்கின் மருத்துவம் முழுசாக பார்த்துக்கலாம் வந்துட்டு. மூட்டு வலிக்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் சரி பண்ண மருந்துகள்லாம் பார்த்துக்கலாம். பைல்ஸ் ஆப்ரேஷன்லாம் சரி பண்ணிக்கலாம், ஆலோசனை கேட்டுக்கலாம், மருந்துகள் பார்த்துக்கலாம். இது போக ஒரு ஜோசியம் பார்த்துக்கலாம், 2-in-1 மருத்துவம் பார்த்துக்கலாம், ஜோசியம் பார்த்துக்கலாம். என் பையனை, என் பையனுடைய பேர் கருப்பையா, எங்கள் அப்பா பேர் கருப்பையா, பையன் பேர் கருப்பையா பார்த்துக்கிடுங்க. கருப்பையா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் அரசு பதிவு பெற்ற மருத்துவர். அவரை சந்திக்கிறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கையம் படத்தில் பார்க்கலாம். ஓகே, இப்போ மேட்டர் வந்துடுவோம். அப்போ ஏடிஎம் கார்டை எங்கே வைத்தால் பணம் சேரும்? பேண்ட் பின் பாயிட்டாக இவ்வளோ சொல்லியாச்சு, பேண்ட் முன் பாயிட்டாக இவ்வளோ சொல்லியாச்சு, ஃப்ரெண்ட்லேயே வைக்கக்கூடாது. அப்போ சட்டையில், இந்த பக்கம் சட்டையில் பையில் உள்பக்கம் வைக்க வேண்டும். செய்யலாமா? இப்போ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், அடுத்து லைக் போட்டு விட்ருங்க. அப்போ சொல்லிய விஷயத்தை சொல்லியாச்சு, ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் எல்லாத்தையும் பணம் சேரட்டும், பணம் சேரட்டும். சேர்றதோட செலவழியாமல் தேவையில்லாம் செலவரக்கூடாது. அந்த ஏடிஎம் கார்டை சட்டப்பையில்
உள்பக்கமாக அமைத்தால் பணம் சேரும். மீண்டும் சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மாலை முரசு ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.